வேறு ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ ஒருத்தர் சொன்னார், நின்று என்ன ஏதாவது கண்டென்ட் கொடுத்துருப்போம், காலிலேருந்து வெயிட் பண்ணுறேன்னாரு. கண்டென்ட் கொடுக்குறதுக்கு நம்ம இங்கே வரல, அது ரொம்ப நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, ரொம்ப தப்பு. ஒன்றும் இல்லை தலைவா, பேசுகிறது தேங்க்யூ, நன்றி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் குடிக்கூடாது, அவ்வளோதான். வேறு என்ன, குடிச்சு தான் உடம்பு சரியில்லாமல் போகுது, குடிக்காமல் தான் நல்லாயிருக்கும். வேறு அப்படிலாம் கிடையாதுங்க, 100 பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அது வந்து நேரம், அவராலையும் தான் நம்மளும் வளர்ந்தோம், அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. அவருக்கும் நடந்தது, நமக்கும் நடந்தது, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு இது நடக்கூடாது, அது அதுதான் வருத்தமாக இருக்குது. இல்லைங்க, நான் ஊரில் இல்லை, நடுவில் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. அது வேணாம் விடுங்க, அவங்களுக்கு யாருக்கு என்ன தோணுதோ அவங்க அதை பண்ணுவாங்க. ஃப்ரீயா, நன்றி, தேங்க்யூ. இங்கே பேசினா அவ்வளோ மரியாதையாக இருக்காது, நல்லா இருக்காது. எனக்கும் இப்படி இதில் பேச முடியல, ஒரு மாதிரி இருக்குது. கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிங்க சார். எனக்கு என்ன, நான் ஒரு 3 வருஷம் இருக்கும், 3 வருஷம் இருக்கும்போது 3.5 வருஷம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். 3 வருஷம் தான் பழக்கம் எனக்கு.
அந்த 3 வருஷத்தில் நான் இங்கே வந்து 2.5 வருஷம் இருந்தேன் நான் எம்ஜிஆரில். அவன் அப்போ எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ஆகிட்டார். நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கர தோஸ்த். அதான் தோஸ்துனா தெரியும், கிளாஸ்மேட்டு மாதிரி. சரி, இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்றத செய்தி கேட்டது எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு உண்மையில் ஆடிட்டேன் நான். ஏன்னா நான் ஆடுறத என் ஒய்ஃபு தான் உடனே ஓடு அப்படின்னா. எனக்கு இப்போ ஒரு 2 ஹவர் 2.5 ஹவருக்கு முன்னாடி தான் தெரியும். உடனே ஓடு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னா. ஆனால் எனக்கு சில இது அவர் மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓரளவு உடம்பு முடியலன்னு சொல்லும்போது விட்டுருணும். அவர் கொஞ்சம் அடம் பிடிச்சி சாப்பிட்டாரு. கொஞ்சம் மனக்கட்டுப்பாடோடு இருந்தா நான் இப்போ இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி. அப்போ இருந்தே கொஞ்சம் விட்டுருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அட்வைஸ்? அதையாக சொல்லுவேன். அட்வைஸ் சொல்லியே ரெண்டு பேர் குடிப்போம் ஒன்றா உட்காந்து. அட்வைஸ் பேசி ரெண்டு பேரும் ஒன்றா தான் குடிப்போம். மறுநாள்லேருந்து குடிக்கூடாதுமா, மறுநாள் ரெண்டு பேர் தான் ஒன்றாங்க. இப்போ காலங்காத்தால் ஃபஸ்ட்டு கடையில் நிற்போம். ஆனால் நான் அந்த மாதிரி இருந்து நான் விட்டுட்டேன். நான் இங்கேயே விட்டுட்டு தான் இங்கேருந்து வாங்காடு போயிட்டேன். அங்கேருந்து வந்தால் கூட சொல்லுவேன் அடிக்கடி. ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியும். ஏன்னா நானும் விட்றேன்னு சொல்லி தான். அதனால நானும் 40 வருஷமாக குடிக்கிறேன் நானும். இப்போ விட்டுட்டேன் ஒரு 4 வருஷம் ஆச்சு. 3.5 வருஷம் அது சொல்லுவேன் குடிய பற்றி எவ்வளோ சொல்லுவேன் நான். தெரியும்ல குடிக்காரங்க எப்படி நைட்டு பேசுவோம், காலைல மறந்து திருப்பி அடிப்போம். நம்ம உடம்பு சிம்டம்ஸ் காட்டும் எப்படி இருந்தாலும் காட்டாமலாம் இருக்காது. காட்டும் போது விட்டுருணும். கடைசி எப்படி பேசுனீங்க? அவர் எங்கள் விட்டு ஏதாவது சொல்லியிருக்காரோட ஆசையில் ஏதாவது? அதுதானே இப்போ அதை சொன்னால அந்த இதில் கூட 1 கோடி ரூபாய்க்கு கூட குடிக்க மாட்டேன்னு தான் சொன்னார் கடைசியாக. அது சொன்னார். அது சொல்லி 1 மாதம் கழித்து பார்க்கும்போது சரக்கு வேணும் அப்படின்னாரு. அப்பயே சொல்லி தான் சொல்லிட்டு தான் போனேன் நான். வேணானு சொல்லிட்டு போனேன். பசங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க மெயின் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் விட்டுருக்காரு. விட்டு அதுக்கப்புறம் விட்டு தான் உடம்பு முடியாமல் போச்சு போல இருக்கு. விட்டனால கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுக்கும். சில பேருக்கு வந்து உடனே விட்டால் ஒன்றாகாது. சில பேருக்குலாம் வந்து ரிவெஞ்சு காட்டும். ரிவெஞ்சு காட்டினா உடனே மெடிசன் போயிடுவாங்க. மெடிசன் போனாலும் ஆபத்து தான். சொல்லிக்க முடியாது, கஷ்டம் தான். ஏன்னா காலையில் எனக்கு கேள்விப்பட்டேன்னா எங்கள் ஃபீல்டுலேயே அவன் ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருப்பான், நல்லா ஜாலியாக இருப்பான். யாருக்கு எந்த இது பிரச்சனை இல்லாமல் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தும் கொண்டிருக்கோம். நல்லா விளையாடிட்டுருப்பான். எங்கே நாங்கள் சினிமா ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் கூட நாங்கள் கரெக்டாக அந்த அட்டன் டைமில் நாங்கள் அதுவும் இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோனா ஃபஸ்ட் ஷோவில் நாங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்க்க மாட்டோம். ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்கள் 2nd ஷோ செகண்ட் ஷோ போவோம்னா. செகண்ட் ஷோ போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். எங்கள் ரோட்லேயே நாங்கள் அலப்பறை பண்ணுவோம். அந்த மாதிரி அலப்பறை பண்ணுவோம் எல்லோரும். நாங்கள் நண்பர்கள் எல்லோரும் சேர்த்து ரொம்ப மனசு வலிக்குது. வேறு என்ன இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு பிரேமில் பார்க்கும்போது, நட்பை துணியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நண்பன் ஒரு நல்ல வந்திருக்கான் ஃபீல்டில். ஒரு சின்ன ஃபீல்டில் நம்ம நண்பர் நம்ம கூட இருந்தோம். ஒரு நல்ல லெவலுக்கு ஒரு லெவலில் போயிருக்கானே அப்படின்ற வண்டி வெள்ளித்துறையில் போயிருந்து பெரிய துறையில் போயிருக்கானே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து இப்போ இப்படி ஆயிரம்போது கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு தெரியாது. உடம்பு சரியில்லாமல் எனக்கு விஷயமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, அதுவும் நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தா நாங்களே பார்த்தோம் ஒரு உடம்பு சரியில்லைன்னு போது. அதுக்கப்புறம் இடையில வந்து வீடு அங்கே நம்ம நூறடி மார்க்கெட்டில் தான் வீடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வீடு இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு தெரியவே வேண்டாம். அதுக்கப்புறம் தெரிஞ்சு இந்த எங்கள் தெருவிலேயே வீடு வாழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு. சினிமா வாய்ப்புன்றது வந்து அவருக்கு அதனால தான் வந்தது. ப்ளஸ் வந்து அதனால தான் வந்த ப்ளஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதே அதுலேயே கொஞ்சம் போக அவருக்கு அதுலேயே கொஞ்சம் மைனஸாக வாய்ப்பாச்சு. அப்படியே கொஞ்சம் பட வாய்ப்புகள் குறைஞ்சதுனால அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு. உடம்பு முடியாமல் போனோம்னா கொஞ்சம் இதை அப்படியே ரொம்ப சங்கடமாக போச்சு. அது ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சி இந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நைட்டு 11 மணி இருக்கும். 12 மணிக்கு ஃபோன் வந்தது. வந்து பார்த்தா அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எழுப்பி பார்த்தா ஒன்றுமே மூச்சு பேச்சே இல்லை. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, அவர் இறந்துட்டாரா உயிர் இருக்கான்னு தெரியல. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். ஆம்புலன்ஸ் வந்தது. அவங்க வந்து பார்த்துட்டு இல்லை, அவர் ஒன்றுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு முடிச்சு விடுறாங்க. எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்மேஷன் கொடுக்கணும். கடைசியாக எங்கள் அம்மாவை கேட்டாப்லையாம், அம்மா உங்களை பார்க்கணும்னு ஆப்பில். இன்றைக்கி தான் எங்கள் அம்மா வராங்க முடிச்சூர்லேருந்து. உங்கள் அம்மா ஊர்லேருந்து வர முடிச்சூர். ரஜினியோட தீவிர ரசிகர். அவருக்கு ஒரே ஒரு ஆசை, ரஜினி கூட ஒரு சீன் நடிச்சு நடிக்கணும் படத்தில். சும்மா ஒரு சீன், ஒரு வாய்ப்பு, அதுதான் அவரோட கடைசி ஆசை. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அப்போயே அவனுக்கு வயிறுலாம் ரொம்ப வீக்கமாக தான் இருந்தது. அதுதான் லாஸ்ட்டு. எல்லாம் மதில் அவருக்கு கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தா ஒரு நாளைக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபாய். மதுக்கு கவனம் செலுத்துறதுனால ஒரு நாள் சம்பளம்
10,000 ரூபா சார். மது கவனம் செலுத்தினாலும் 10,000 ரூபா, மது கவனம் செலுத்தாமல் இருந்தால் ஒரு நாள் சம்பளம் 5,00,000 ரூபா. நல்ல பையன்றா, நல்ல நல்ல பையன். தண்ணி வந்து இப்போ தானே தண்ணி, அதுக்கு முடிச்சுனே நல்ல பசங்க, நல்ல பையன், கேரக்டர் நல்ல கேரக்டர். எங்கள் வீட்டானே சுற்றுவான், எங்கள் கூட தான் இருப்பான். நான் அவனை ஸ்கூல் விட்டு ஒன்றை தான் வரும், ஒன்றை தான் போவோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நல்ல டைப்பு. தண்ணி மட்டும் கொஞ்சம் அடிக்க கம்மி பண்ணால் நல்லா இருந்திருப்பான். போன மாதம் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, கம்மி உடம்பு சரியில்லாம் அவனும் பேசுவான் என் டைப்பு. ஆ பேசுவான், உடம்பு முடியல என்ன பண்ணுறது, நான் எப்பவுமே திட்டிகிட்டு தான் தண்ணி அடிக்க சொல்லி திட்டிகிட்டு இருப்போம். அந்த ஒன்று ஒன்று செல்லில் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். குக்கு வித்து கோமாளி படம்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். நாங்களாம் சரி நல்லா அடிக்கிறான் பார்த்தா கஷ்ட, அது வந்து வெளியே வந்துட்டான். அது உள்ளே தான் நல்லா இருந்திருப்பான். ரஜினி தான் பார்த்தா தான் பேசுவானே, அவன் எப்போ பேசுவான் ரஜினி பார்த்தா பேசுவான். டிவியை ரசிக்கிறவன் ரஜினிக்கு பண்பான மனுஷன். முதல்ல வேலைக்கு போயிருந்தார், அப்புறம் ஒரு எதாச்சும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அதுவும் நல்லா சூப்பராக வந்தார். அவர் கொஞ்சம் இந்த அதில் தான் குடிபோதையில் லைட்டாக இப்படி ஆகிட்டார் தவிர, இல்லைன்னா அவர் நல்ல ஒரு மனிதர். சத்தியம் சொல்கிறீங்களா, அவர் நல்ல அவர் காமெடி ஆக்டர். அவருக்கு நிறைய குடும்பம் என்ன மாதிரி, நான் அண்ணன், அவர் மாதிரி நிறைய தம்பிங்க இருக்காங்க, நிறைய குடும்பம் அவரால் வருத்தப்படுது. ஒரு 10 ரூபா கையில் வந்தது, அப்போ வந்து ஜாலியாக குடிக்க ஆரம்பித்தார். அந்த குடியில் 10 ரூபா 4 பேருக்கு வாங்கி கொடுப்பார், கொடுத்துட்டு தான் போவார். அவர் எத்தனை போக மாட்டார், கொடுத்து தான் போவார். அங்கே 10,000 சம்பாரிச்சா இங்கே 5,000 கொடுத்துட்டு போவார். அவங்கள காப்பாற்றலை, அவர் தான் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுறாப்புல. ரோட்டுக்கு செலவு போனார், வீட்டுக்கு செலவு பண்ணலையா? முடியாது முடியாது முடியாது, எங்கேயாவது போய் சாவு போ.